Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சுங்கச்சாவடியில் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி செஞ்சியில் பல்வேறு சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செஞ்சி அருகே பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் நங்கிலி கொண்டான் என்ற இடத்தில் கடந்த மாதம் புதிய சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது. இந்நிலையில் சுங்கச்சாவடியில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள மக்களுக்கு சுங்கச்சாவடி கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரே சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து செய்யக்கோரி பல்வேறு சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை நகரில் ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா, மார்க்கெட், குதிரை பந்தய மைதானம், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நீர்ப்பனி அதிகம் காணப்பட்டது. குறிப்பாக உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் ஏற்பட்ட அதிக பனிப்பொழிவால் ரோஜா மலர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக வார விடுமுறையில் பூங்காவிற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வார விடுமுறையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வார விடுமுறையை ஒட்டி இதமான காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோல் கன்னியாகுமரியிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகிய இடங்களையும் பார்த்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேயர் சதுக்கம், குணா குகை, பில்லர் ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 2 நாட்களாக சாலையில் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. மேட்டூர் சேலம் தொட்டில்பட்டி நெடுஞ்சாலையில் உள்ள காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டதில் பல 1000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கடந்த 2 நாட்களாக வீணாகி வருகிறது. இதனை சீர் செய்யாமல் சாலையின் குறுக்கே தடுப்புகள் போடப்பட்டுள்ளதால் அந்த வழியாக வரும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். குழாயில் ஏற்பட்ட உடைப்பை ஸ்டாலின் அரசின் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் விரைவில் சீர் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடுக்குப்பம் கிராமத்தில் 1ஆம் ஆண்டு கன்றுவிடும் திருவிழா அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் துரை ஏற்பாட்டில் விமரிசையாக நடைபெற்றது. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட கன்றுகள் இதில் பங்கேற்று வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடின. இதில் வெற்றி பெற்ற கன்று உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனை 1000க்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் பயணியர் நிழற்குடையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணியர் நிழற்குடை முன்பு இருந்த விளம்பர பேனர் பேருந்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றது. இதில் பேருந்து நடத்துனர் மற்றும் சாலையில் நடந்து சென்ற ஒருவர் என 2 பேர் காயமடைந்தனர். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஓட்டுநர்களுக்கு போதிய ஓய்வு அளிக்காமல் பயணிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் தேவாலயத்தின் 10 நாட்கள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி வான வேடிக்கைகளும் சிறப்பு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கேரளாவில் இருந்தும் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். 10ஆம் நாள் திருவிழா நடைபெறும் டிசம்பர் 3ஆம் தேதி கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா ஆலயத்தில் கிறிஸ்து அரசர் பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி காலை முதல் மாலை வரை சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊரில் உள்ள அனைத்து தெருக்களிலும் நற்கருணைநாதர் தேர்பவனி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடிநீர் வீணாவதை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீபுத்தூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிக்கடி நிரம்பி வழிவதால் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வருகிறது. இதனால் அப்பகுதி சேரும் சகதியுமாக மாறுவதோடு சாலையும் சேதமடைந்து விபத்து ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனா்.